டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் வித்தியாசமான ஒரு சம்பவத்தை தமிழக கிரிக்கெட் வீரர் அஸ்வின் அவர்கள் செய்திருக்கிறார். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் அஸ்வினுக்கு இடம் கிடைக்காத நிலையில் போட்டி முடிந்த மறுநாளே அவர் தமிழகம் வந்து டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்று இருக்கிறார். அஸ்வினை எப்போதும் ரசிகர்கள் கிரிக்கெட் விஞ்ஞானி என்றுதான் அழைப்பார்கள். ஏனென்றால் கிரிக்கெட்டில் உள்ள விதிகளை வித்தியாசமாக பயன்படுத்தி ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்துவார். அஸ்வினின் பெரும் முயற்சியால் தான் மான்கட் முறை அதிகாரப்பூர்வமாக ரன் அவுட் என்றும் அறிவிக்கப்பட்டது. இதே போன்று தம்மால் பேட்டிங்கில் சரியாக விளையாட முடியவில்லை என்று கூறி ஆட்டமிழக்காமல் வெளியேறுகிறேன் என்றும் அஸ்வின் அவர்கள் கிரிக்கெட் விதியை பயன்படுத்தினார். இந்த நிலையில் தான் டிஎன்பிஎல் தொடரில் திண்டுக்கல் அணிக்கு எதிராக விளையாடும் அஸ்வின் அவர்கள் திருச்சிக்கு எதிராக பந்து வீசினார். அப்போது ஆட்டத்தின் 12.5 ஓவரில் அஸ்வின் வீசிய பந்தில் ராஜ்குமார் அவர்கள் விக்கெட் கீப்பரிடம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். இதற்கு கள நடுவர் அவுட் என கொடுக்க பேட்ஸ்மேன் ராஜ்குமார் உடனடியாக டிஆர்எஸ் முடிவை கேட்டார். அப்போது மூன்றாம் நடுவர் சோதித்து பார்த்தபோது பேட் தரையில் பட்டபோது பந்து பேட்டை கடந்து சென்று இருக்கிறது. இதனால் பந்து பேட்டில் படவில்லை என்று கூறி இதற்கு நாட் அவுட்டும் வழங்கினார்கள். பொதுவாக பேட்ஸ்மேன் டிஆர்எஸ் முடிவை கேட்டு அதனை மூன்றாம் நடுவர் மாற்றினாலே இல்லை அவுட் கொடுத்தாலோ போட்டி அடுத்த பந்துக்கு சென்றுவிடும். ஆனால் அஸ்வின் இந்த முடிவை ஏற்காமல் தங்களுக்கு இருந்த டிஆர்எஸையும் கேப்டன் என்ற முறையில் பயன்படுத்தி அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தினார். எனினும் விதிப்படி தங்களுக்கு இருக்கும் டிஆர்எஸை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதால் அஸ்வின் இவ்வாறு செய்தார். இதனையடுத்து மீண்டும் மூன்றாம் நடுவர் அதே பந்தை ரீப்ளை செய்து அவுட்டா இல்லையா என மீண்டும் பார்த்த கொடுமையும் நடந்தது. இதில் மீண்டும் மூன்றாம் நடுவர் இதனை நாட் அவுட் என்றும் அறிவித்தார். அப்போது கிரிக்கெட் வர்ணனையில் ஈடுபட்டு இருந்தவர்கள் இதனை எத்தனை முறை பார்த்தாலும் ஒரே வீடியோவைத்தானே நடுவர் பார்ப்பார், ஏன் அஸ்வின் மீண்டும் டிஆர்எஸ் கேட்கிறார் என்று விமர்சனம் செய்தார்கள். எனினும் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு பந்திற்கு பேட்ஸ்மேனும் பந்து வீச்சாளரும் இரண்டு முறை டிஆர்எஸ் கேட்டது இதுதான் முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல இதுவரையிலும் ஒரு டிஆர்எஸுக்கு ஃபீல்டிங் பண்ணுற டீமோ பேட்டிங் பண்ணுற டீமோ டிஆர்எஸ் எடுத்தால் அந்த முடிவை பார்த்துவிட்டு போயிருவார்கள். ஆனால் இனிமேல் அந்த முடிவிலும் தவறும் இருக்கும் பட்சத்தில் நடுவர்களுக்கு கூடுதல் அழுத்தம் ஏற்படும். இரண்டாவது டிஆர்எஸ் கேட்பதால் இந்த அழுத்தமானது ஏற்படும். முதல் டிஆர்எஸ் ரொம்பவும் கவனமாக பார்த்து தெளிவாக கூறுவார்கள். இதனால் சர்ச்சைகள் மேலும் தவிர்க்கப்படும். ஏனென்றால் என்னதான் டிஆர்எஸ் வந்தாலும் நடுவர்கள் சர்ச்சையான முடிவுகளை கொடுத்து வருகிறார்கள். உதாரணமாக சமீபத்தில் நடந்து முடிந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போட்டியில் சப்மன்கில் விக்கெட் ஒரு உதாரணமாக அமைந்துள்ளது. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்குத்தான் தமிழன் அஸ்வின் அவர்கள் இந்த புதிய முறையை கையில் எடுத்துள்ளார். இதனால் நடுவர்கள் டிஆர்எஸ் எடுக்காமலேயே ஒட்டுமொத்த நடுவருக்கான வேலையை அதிகரித்து உள்ளது.